Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Kanchi Shankara Kamakoti Shankara Sri Ramaji தூங்குவதற்கு முன் சொல்லப்படும் ஸ்லோகம். அச்சுதான்னு பாய் போட்டு அனந்தான்னு தலையனை வச்சு கிருஷ்ணான்னு படுத்த பேருக்கு கிளேசம் இல்லாமல் இருக்கணும். மெய்கூடு கொண்டு பொய்கூடு விட்டு புறப்பட்டு போகும்போது திருமாலை தொங்க தொங்க ஸ்ரீராமனே எதிரே வரணும். சுவாமி தேசிகனோட கோபால விம்சதி ஸ்லோகம். அத்தராஹித சாரு வம்ச நாளாகா மக்குட்டாலம்பி மயூர பிஞ்ச மாலாகா ஹரி நீல ஷிலா விபங்க நீலாகா பிரதிபாசிந்து மாமந்திம பிரயாணேகே. அழகிய திருப்புல்லா குழலை திரு அதரத்தில் வைத்து உள்ளவனாகவும் திருமுடியில் சரிந்திருக்கும் மயில் பீலியை உடையவனாகவும் இந்திர நீலமணி துண்டம் போலே வேணுகோபாலனது நீல நிற திவ்ய மங்கள விக்கிரக ஸ்மிருதி எனது அந்திம காலத்திலும் இருக்க அருள் செய்வாய். பிரபன்னர்களுக்கு அதாவது பகவானிடத்தில் சரணாகதி பண்ணி கொண்டவர்களுக்கு அந்திம ஸ்மிருதியே தேவையில்லை. கடைசி காலத்தில் பகவானை நினைத்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியமில்லை. முன்னாடியே சொல்லி வச்சுடு, நான் எப்போ வேணுமோ எடுத்துக்கிறேன்னு வராகப்பெருமாள் சொல்கிறார். ஏன்னா கடைசி காலத்தில் கண் மங்கி காது போய் தொண்டை அடைத்து பேச்சு போய் இந்திரியமெல்லாம் இறங்கி போன பின்னே நினைக்கக்கூட முடியாத கோமாவில் போயிட்டா என்னாருது. அதுக்குத்தான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சுடலாம். சரி, இந்த அதராகித்த சாரு வம்ச நாளான்னா சதா இந்த புல்லாங்குழல் உன்னுடைய அதரத்தோட இனிமையை பருகின்றிருக்கு. அந்த மாதிரி என் உதடு வாயெல்லாம் வறண்டு போகின்ற காலத்தே உன் அதராமிருத்தம் எனக்கு உயிரூட்டணும்னு சொல்கிறார். ஆண்டாள் பாடுறாளே, நெடுமால் ஊதி வருகின்ற குழலின் தொலைவாய் நீர்கொண்டு குளிர முகத்து தடவீரே, அந்த அதராமிருதத்தை தரமாட்டீர்களான்னு கேட்குறா. என் தொண்டை வறண்டு போன காலத்தே நீயே வந்து அந்த புல்லாங்குழல் வாசிச்சுண்டு வரணும். அப்போ அந்த குழல்லேருந்து தெரிக்கிற நீர் எனக்கு உணர்வு தந்து பேச வச்சு உன் நாமத்தை சொல்ல வச்சுடும் அப்படிங்கிறார் தேசிகர். அச்சுதா அனந்தா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ராமரை வர சொல்கிறீளான்னு கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தா மரமண்டையில் உதிச்ச ஒரு காரணம்தான் தோணித்து. இந்த கிருஷ்ணன் தன்னோட அந்திம காலத்தில் கூட இத்தனை பேர் இருந்தும் ஒருத்தரையும் அழிச்சிக்காமல் கிளம்பிட்டார். ஆனால் ராமர் அப்படி இல்லை. கற்பார் ராமபீரானே அல்லால் மற்றும் கற்பரோ புல்பா முதலா புல் எறும்பு ஆதி ஒன்றியின்றியே நல்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நல்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுள்ளே. அச்சேத்தனத்தில் ரொம்ப அற்பமானது புல். அதே மாதிரி சேத்தனத்தில் உயிருள்ளவையில் மிக அற்பம் எறும்பு. புழு பூச்சி அதை கூட விடாமல் அழைச்சிண்டு போயாச்சே. அதே மாதிரி அடியேனும் ஒரு அற்பன். அதனால் கட்டாயம் வந்து கைவிடாமல் காட்சி கொடுத்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடணும் தான் ஸ்ரீராமனே எதிரேவான்னு சொல்லிடணும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அதனால் அனைத்து ஜீவராசியையும் காப்பாற்றிய வள்ளன்மை கொண்ட ராமனை கூப்பிட்டுட்டார் தேசிகர். ஹரஹர சங்கர ஜே ஜே சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.